இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்திற்கு மக்களிடம் இருந்து நேர்மறையான ஆதரவு. நாட்டை நிர்வகிப்பதில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்திற்கு மக்களிடம் இருந்து நேர்மறையான ஆதரவு கிடைத்திருக்கிறது. அண்மையில் புள்ளி விவரத்துறையின் ஆய்வின் வழி இது கண்டறியப்பட்டதாக தொடர்பு மற்றும் இலக்கியம் அமைச்சருக்கும் நம்பிக்கை கூட்டணியின் தொடர்பு பிரிவு இயக்குநருமான ஃபமி ஃபட்ஸல் தெரிவித்தார். மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவு அளித்தாலும் அரசாங்கம் அதில் மனநிறைவு கொண்டுவிடக்கூடாது என்று அவர் மேலும் கூறினார். இஸ்தானா நிகராவில் நேற்று நோன்பு பெருநாள் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஃபமி அவ்வாறு தெரிவித்தார். கெடா மாநில தேர்தல் 3 தொகுதிகளை கெரகான் கோருகிறது. எதிர்வரும் கெடா மாநில சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்சம் 3 தொகுதிகளை ஒதுக்கும்படி பெரிகாத்தான் நேஷனலின் உறுப்பு கட்சிகளில் ஒன்றான கெரகான் கோரிக்கை விடுத்துள்ளது. தங்களுக்கு 1 தொகுதி மட்டுமே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது நியாயமானதாக இல்லை என கெரகான் கட்சிக்கு நெருக்கமான தகவலை மேற்கோள் காட்டி இணையதள பதிவேடு தெரிவித்துள்ளது. கோட்டா தாருல் அமான், பகார் அராங் மற்றும் தெர்கா ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை கெரகான் கோரியுள்ளது. இந்த தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என கெரகான் நம்பிக்கை கொண்டுள்ளது. முதல் சுற்று பேச்சுகளின் முடிவில் அக்கட்சிக்கு 1 தொகுதி மட்டுமே வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. கெடாவில் 22 தொகுதிகளை பெரிகாத்தான் நேஷனலுக்கும் எஞ்சிய 18 தொகுதிகள் அதன் கூட்டணி கட்சிகளான பெர்ஜித்து மற்றும் கெரகான் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சிக்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோன்பு பெருநாள் காலகட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கையை பின்பற்றுவீர். நோன்பு பெருநாள் காலகட்டத்தில் குறிப்பாக மற்றவர்கள் இல்லங்களுக்கு செல்லும் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மைய காலமாக நாட்டில் கோவிட் 19 சம்பவங்கள் சற்று அதிகரித்திருந்தாலும் நிலைமை இன்னும் சீராக இருப்பதோடு இந்நோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சுகாதார துணை தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹதி ருஸ்லி தெரிவித்தார். நோன்பு பெருநாள் காலகட்டம் முழுவதும் குடும்பத்தோடு ஒன்று கூடும் வேளையில் சுய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவசியம். அதோடு ஆரோக்கியமான உணவு பழக்க முறையையும் கடைபிடிக்குமாறு அவர் குறிப்பிட்டார். இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் சுகாதாரம் மற்றும் உணவு முறையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியமான உணவு பழக்கம் வலியுறுத்தப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நோன்பு பெருநாளை கொண்டாடினாலும் நான் முன்பு சொன்னது போல் எஸ்ஓபியை கவனித்து ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்றார் நோஹாதி. மெட்ரிட் உணவகத்தில் ஏற்பட்ட தீயில் இருவர் பலி. ஸ்பெயின் தலைநகரான மெட்ரிட்டில் உள்ள உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஆடவர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தில் மேலும் 10 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டின் அவசர பிரிவுத்துறை தெரிவித்தது. செலமன்காவின் மத்திய பகுதியில் உள்ள இத்தாலிய உணவகமான புரோகென்லிகியா பார் மற்றும் ரெஸ்டாரண்டில் வெள்ளிக்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டது. அவ்வுணவகத்தின் பணியாளர் ஒருவர் வாடிக்கையாளரும் அமர்கும் இடத்தில் தீயை கொண்டு உணவு வகை ஒன்றை தயார் செய்யும் போது அத்தீ திடீரென சுவரில் பரவி தீப்பற்ற தொடங்கியது. உணவகத்தின் முதன்மை வாசலில் தீ மோசமாக பரவியதை தொடர்ந்து அங்குள்ளவர்கள் வெளியே தப்பி செல்ல சிரமப்பட்டனர். இச்சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிஎஸ்பி செயலியை திறன்பேசியில் பதிவிறக்கம் செய்வீர். பிடிஆர்எம் நோன்பு பெருநாளை முன்னிட்டு வியாழக்கிழமை தொடங்கிய உப் செலாமட் நடவடிக்கையில் அரசு மலேசிய போலீஸ் படைக்கு உதவும் வகையில் விஎஸ்பி எனப்படும் வாலண்டியர் ஸ்மார்ட் போன் பேட்ரோல் செயலியை தங்களின் திறன்பேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதன் வழி குற்ற செயல்களை முடிந்த அளவிற்கு தடுக்க முடியும் என்று கூறுகிறார் புக்கித்தமான் குற்றத்தடுப்பு மற்றும் சமூக பாதுகாப்புத்துறை JPJKKவின் தரவு மற்றும் ஆய்வு பிரிவை சேர்ந்த ASP முருகன் சுப்பையா. அதில் 2 பிரிவுகள் உள்ளன. அதில் பதிவு செய்யப்படும் பட்சத்தில் தகவல்கள் உடனடியாக போலீஸ் தகவல் மையத்திற்கு வந்துவிடும். எனவே அச்செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் அவர்களின் சுய விவரங்களை பதிவிட வேண்டும் என்றார் அவர். குற்ற செயல்களோ அல்லது குற்ற செயல்கள் ஏற்படக்கூடும் என்ற சந்தேகமோ எழும் பட்சத்தில் அவற்றை உடனடியாக இச்செயலியில் பதிவிட வேண்டும் என்று KSP முருகன் விவரித்தார்.
நோன்பு பெருநாள் சிறப்பு தொழுகையில் பேரரசர், பிரதமர், அமைச்சரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நேற்று காலை தேசிய பள்ளிவாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பேரரசர் சுல்தான் அப்துல்லா, சுல்தான் அகமது ஷா, பேரரசியார் துங்கு அசிசா அமீனா, பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமைச்சரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நேற்று காலை மணி 8:15 அளவில் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் மற்றும் அரசு தம்பதியர் தேசிய பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்தனர். தேசிய பள்ளிவாசலின் பெரிய இமாம் எசான் முகமது ஹொஸ்னி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தொழுகையில் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் காலை மணி 9:15 அளவில் பேரரசர் தம்பதியர் அங்கிருந்து புறப்பட்டனர். இதனிடையே நாடு தழுவிய நிலையில் நேற்று காலை பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் முஸ்லிம்கள் திரளாக கலந்து கொண்டு நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். பிரார்த்தனையை மேற்கொள்ள இந்துக்களுக்கு தடை விதிக்கவில்லை. புந்தோங் இடுகாட்டு காளியம்மன் ஆலய திருவிழாவில் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதற்கு ஈப்போ மாவட்ட போலீஸ் அங்குள்ள இந்துக்களுக்கு தடை விதித்திருப்பதாக பகிரப்படும் செய்தியில் உண்மையில்லை. ஈப்போ மாவட்ட போலீசாரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் வாட்ஸ்அப் செயலியில் அச்செய்தி பரவலாக பகிரப்பட்டு வருவதாக அம்மாவட்ட போலீஸ் தலைவர் ACP யாக்கியா ஹசான் தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சமய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான உரிமைக்கு ஈப்போ மாவட்ட அரச மலேசிய போலீஸ் படை PDRM எப்போதும் மதிப்பளிப்பதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் கூறினார். இதுவரை எவரையும் சமயம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தங்கள் தரப்பு தடை விதித்ததில்லை என்று யாக்யா ஹசான் மேலும் குறிப்பிட்டார். நோன்பு பெருநாள் கொண்டாடப்படும் அதே காலகட்டமான 21-23 ரத மற்றும் காவடி ஊர்வலங்கள் நடைபெறுவதால் அதனை ஒத்திவைக்குமாறு மட்டுமே இப்போ PDRM கேட்டுக்கொண்டதாக அவர் விவரித்தார். அத்திருவிழாவில் சுமார் 25,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பொது அமைதியை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் மட்டுமே அந்த ஊர்வலங்களை ஒத்திவைக்குமாறு தங்கள் தரப்பு ஆலய நிர்வாகத்தை கேட்டுக்கொண்ட வேளையில் அவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்ததாக அவர் தெளிவுபடுத்தினார். அப்போலீஸ் செய்திக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அத்தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர்.